Hi friends, welcome to Sumita's Village and Home. நாம இன்னைக்கு உடம்புக்கு ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், நாலு பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 4-5 மிளகா எடுத்திருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே நல்லா வதக்கணும். சரியாக வேகலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சும்மா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். எண்ணெயிலே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் கலரிக்கோங்க. கீரையும் முட்டையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. முருங்கைப்பூ முட்டை ரெண்டுமே உடம்புக்கு ஹெல்த்திங்க, கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ வீக்லி 3 டைம்ஸ் ஆகுது இதை பொரியல் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.